அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம் யூடியூப் சேனல் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன பார்த்துட்டீங்கன்னா, நம்முடைய தமிழ் திரையுலகில் பிரபல கதாநாயகியாக இருந்தவங்க வந்து சமந்தா அப்படிங்கிறவங்க, நல்ல ஒரு ஃபேமஸான முன்னணி நடிகையாக இருந்தாங்க. அவங்க வந்து சில நாட்களாக மயோசைட்டிஸ் அப்படிங்கிற தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து நல்ல சினிமா துறையில் நல்ல ஒரு முன்னணியில் இருந்த சூழலில் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நோய் அமைப்பு அவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து சமூக ஊடகங்களின் வழியாகவும் அவங்களே செய்தி ட்விட்டர் மற்றும் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற முறையிலும் அது சார்ந்த அமைப்புகளை அது சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிட ரீதியாக அதற்கு என்ன காரணம், அவர்களுடைய முழுமையான பிறந்தநாள் விவரம் நம்மிடம் இல்லைனாலும் நிறைய சமூக வலைதளங்களில் சக ஜோதிட அன்பர்களால் பகிரப்பட்ட இந்த பிறந்தநாள் விவரத்தை வைத்து இப்பொழுது ஜோதிட ரீதியான இதற்கு என்ன காரணம், எப்போ அவங்களுக்கு ரெடியாகும், நார்மலான ஒரு சூழலுக்கு அவங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலமாக இது போன்ற சில வித்தியாசமான ஜோதிட ஆய்வுகள் சம்பந்தமான வீடியோக்களையும் நுணுக்கமான இன்னும் நுட்பமான நிறைய அரிதான ஜோதிட வீதிகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ நாம் அந்த வீடியோக்குள்ள சென்று இந்த சமந்தா ஜாதக அமைப்பு இப்ப எப்படி இருக்கு, ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு தொந்தரவான சூழல் இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28/4/87 கடக லக்னம் மேசராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நடக்கிற திசா அமைப்புகள்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது. கடக லக்னத்திற்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி உச்ச சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து வலுவான நிலையில திசையை நடத்துவது போல் தோன்றினாலும் அந்த செவ்வாய் வந்து சனியினுடைய நேர் பார்வையில் இருப்பது ஒரு வகையில் குற்றம். எப்பொழுதுமே சனியும் செவ்வாயும் பரஸ்பரம் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது இந்த இரண்டு திசைகளையும் தங்களுக்குள் சில தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிற முறையில இப்ப இந்த செவ்வாய் திசை வந்து அவங்களுக்கு கடந்த 4 வருடங்களா நடந்துட்டு இருக்கு. அதாவது 2018 நவம்பர் மாதம் முதல் செவ்வாய் திசை நடக்குது. இதுல குறிப்பா சொல்றதுன்னா சென்ற வருடம் 2021 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சனி புத்தி தொடங்குச்சு. சனி வந்து கடக லக்னத்திற்கு எந்த நிலையிலும் நல்ல விஷயங்களை பண்ணாத கிரகம். கூடுதலா செவ்வாயினுடைய பார்வையை வாங்கின அமைப்புல அவர் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தையும் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தையும் தன்னுடைய 3/10ஆம் பார்வையால பார்த்ததுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2021 ஏப்ரல் to 2022 மே வரையான காலங்கள்ல அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்க விரும்பி செய்த அந்த திருமண வாழ்க்கை அமைப்புகள்ல விவாகரத்து இது போன்ற நிறைய பிரச்சனைகள் ஓடுச்சுங்கிறத நாம நிறைய செய்தித்தாள்களும் சமூக வலைதளங்களும் நியூஸ் மூலமா தெரிஞ்சிட்டோம். இந்த அந்த அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் நடந்தது இந்த சனியினுடைய 7 மற்றும் 2ஆம் பார்வையின் காரணமாக. அந்த அமைப்பு மே மாதத்தோட முடிந்த நிலையில அடுத்ததா பாத்தீங்கன்னா கடந்த 5 மாதமா இந்த செவ்வாய் திசையில் அவங்களுக்கு புதன் புத்தி நடக்குது. புதன் வந்து கடக லக்னத்திற்கு எந்த நிலையிலுமே அவர் சாதகமான நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே கிடையாது. அவர் கூடுதலா இருள் சந்திரனோட மேசத்தில் அமர்ந்து அவருக்கு பிடிக்காத பகைவீடாம் ஆகி போனதுனாலையும் அவர் ராசிக்கும் அவயோகி லக்னத்திற்கும் யோகர் கிடையாதுங்கிற முறையில பொதுவாகவே செவ்வாய் திசைக்குள்ள புதன் புத்தி வர்றது எந்த நிலையிலும் ஜென்ரலாவே நல்ல பலன்களை பண்ணாது. இது குறிப்பா அந்த கடக லக்னத்திற்கும் சரி மேசராசிக்கும் சரி புதன் வந்து கடுமையான ஒரு டிஃபரெண்டான விஷயம், நோய் தொந்தரவுகள், நிம்மதியற்ற சூழல், கடன் பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிற முறையில இந்த புதன் புத்தி நடக்கின்ற சூழல்ல அவங்க வந்து இது போல இந்த அரிதான ஒரு ப்ராப்ளம் அதுல போய் சிக்கிட்டாங்க. இந்த மயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை அழற்சி நோயின்னு டாக்டர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் நாம சொல்றோம் அந்த நோயினால இப்போ மிகுந்த சிரமத்தில் இருக்காங்க. இவங்க இதுல இருந்து இப்படியாவது இருப்பாங்களா, இதுல இருந்து மீண்டு வருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/5/2023 வரைக்கும் இவங்களுக்கு இந்த செவ்வாய் திசையில புதன் புத்தி இருக்கு. அதாவது இன்னொரு 6 மாத காலத்திற்கு மேல் இந்த புதன் புத்தி இருப்பது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத புதன் அப்படிங்கிற முறையில 2023 மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த புதன் புத்தி முடிந்து செவ்வாய் திசையில கேது புத்தி வரது. இந்த கேது வந்து பாத்துட்டீங்கன்னா கும்பகேது நல்ல பலன்களை பொதுவாகவே செய்வார். ஜோதிடத்துல வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சரி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சரி கன்னியா கேதுவும் சரி இந்த 3 கேதுவுகளுமே இந்த இடங்கள்ல அவங்க இருக்கும் பொழுது இயல்பாவே நல்ல விஷயத்தை பண்ணுவாங்க. அடிப்படையில சமந்தா ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய கன்னியா வீட்டுல வந்து கேது இருக்கிறதும் உச்ச குருவும் சுக்கரனும் அந்த கேதை பார்வை செய்யறதும் கேது திசை அந்த மன்னிப்பும் கேது புத்தி வரும் பொழுது அவர் வழக்கமான அவருடைய அந்த தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கை முறைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கி வந்துருவார். அதாவது 2023 மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய கேது புத்தி
அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய சுக்கரன் புத்தி இதெல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போவாங்க அப்படிங்கறது காமிக்குது. ஆயுள் சார்ந்து பயப்படக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. என்னிருந்தாலும் சனியை செவ்வாய் பார்த்தாலும் லக்னத்தை குரு தொடர்பு கொள்வதும் ஆயுள் காரகன் மற்றும் ஆயுள் ஸ்தானாதிபதியாகி கடக லக்னத்திற்கு குரு சனியை பார்ப்பதும் ஒரு வகையில் விசேஷம். ஆயுள் சார்ந்த அமைப்புகளோ அதெல்லாம் பயப்படக்கூடிய தேவைகள் இல்லை. இருப்பினும் இந்த குறிப்பிட்ட தசா புத்திகள் அவர்களுக்கு சற்று பின்னடைவு குடும்ப அமைப்பிலும் சரி ஆரோக்கிய அமைப்பிலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் ஒரே ராசியில் மீனத்தில் இணைந்த நிலையில ராகுவோடு இரண்டு கிரகங்களும் 3 டிகிரிக்குள்ள கிரகணமாயிருக்கிறது ஒரு வகையில் குற்றம். என்னிருந்தாலும் குரு ஸ்தான பலத்தோட ஆட்சிங்கிற அமைப்பிலையும் சுக்கரன் உச்சம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த குறைந்தபட்ச விஷயமான நடிப்பு துறையாகட்டும் இல்லறமாகட்டும் மற்றபடிக்கு வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவில்லாம இருக்கிறாங்க. ஸ்தான பலத்தோட குருவும் சுக்கரனும் இருந்து ராகோட கிரகணம் ஆயிருக்கிறதுனால அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து கெடுக்கல. இந்த அமைப்புல நிச்சயமா அவங்க வந்து 2023 மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசை கேது புத்தியிலிருந்து இப்ப இருக்கிற ப்ராப்ளத்திலிருந்து கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகி இயல்பு நிலைக்கு உறுதியாக திரும்புவார்கள் அப்படிங்கறது தான் நம்முடைய ஜோதிடம் ரீதியாக சொல்லக்கூடிய விஷயமாகும். நன்றி.